புராணமுள்ள சாதி, வீரமுள்ள சாதி, வீர வண்டிய குல சத்திரியனாம். சத்திரியன் என்றால் அரச குலத்தவன். அந்த காலம் ராஜேந்திர சோழன் படையெடுத்து பிடிக்கிறான். இங்க இருக்கிற படையை இப்படியே திருப்பினா செயின்ட் ஜான்ஸ் கோட்டை எங்கள் வசப்படும். கொடிய விப்பை ஏற்றிடுவோம் போய். ஒன்னும் பெரிய காரியம் இல்ல. கலவரம் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது. எங்களை அடக்குவதற்கு காவல்துறையும் பத்தாது. தமிழகத்தில் ஒரு சாதி ராணுவத்தையும் சந்தித்தோம். 10 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு காவல்துறையையும் நாங்கள் சந்தித்தோம். இனி நாங்கள் சந்திக்க போவது ஒன்றும் புதிதானது அல்ல. பன்னிய புராணத்தை பொய்யும் சொல்ல முடியாது. சூரனை சமுதாரம் செய்த விழா நடக்குது திருச்செந்தூர்ல. சூரனை சமுதாரம் செய்தது சூரனின் தங்கை அஜமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி வில்லவன் என்ற 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். வில்லவனை அகத்திய முனிவர் அழித்ததாக வரலாறு இருக்கிறது. வாதாபி வீரவண்டியன் அழித்தான் என்ற வரலாறு இருக்கிறது. இந்த வண்டிய புராணம் ஏன் மறைக்கப்பட்டது? ஆக புராணம் உள்ள சாதி, வீரம் உள்ள சாதி, வீர வண்டிய குல சத்திரியனாம். சத்திரியன் என்றால் அரச குலத்தவன். நாங்களும் நினைத்தால் தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மாநாடு நடத்த முடியாது, பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாது. உங்கள் கிராமத்தை விட்டு வெளியே செல்வதற்கு கூட முடியாது. இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற இந்த வேலையை என் மக்களுக்கு நான் செய்யுங்கள் என்று சொன்னேன் என்றால் எதுவும் நடமாடாது, எதுவும் நடக்காது. எச்சரிக்கையாக சொன்னேன். நாங்க ஆண்ட போது நீங்க இப்ப என்ன செஞ்சீங்க? காவேரி ஒகேனக்கல்ல வந்து பூம்புகார்ல கிடக்குது. இதுக்கு வடக்கன் 120 தொகுதியில அடர்த்தியா இருக்கிற வன்னியர். நான் கேட்கிறேன், நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. நாங்கள் சேர சோழ பல்லவ சம்புராயமனை வழித்தோழர்கள் படை நடத்தி பாராண்ட பேரினம் வன்னிய குல சத்திரியனம். இங்க வந்திருக்காரனுக்கு சொன்ன ஒரு கூட்டம் அலையறான். நம்ம பிள்ளைகளை பத்திரமா பாத்துங்க, படிக்க போறவங்க பத்திரமா பாத்துங்க. இதையும் மீறி நம் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் மீது தவறாக நடக்க முயற்சி செய்தால் என்ன சொல்ற? அப்ப நான் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன போன் அடிக்கிறேன் சாயா? போன் அடிச்சுட்டு தெருவோரம் குடியிருக்கின்ற, புறம்போக்கில் குடியிருக்கின்ற ஒரு நரிக்குறவன் கூட அவன் வீட்டு பெண்ணை அவன் கண் முன்னால் மானபங்கப்படுத்தினால் துப்பாக்கி எடுத்து சுடுறான். புறம்போக்கில் குடியிருக்கின்ற நாடோடி கூட்டம் தன் வீட்டு பெண்ணுக்கு ஒரு மானபங்கம் என்றால் துப்பாக்கி எடுத்து சுடுறான். உனக்கே சாதி இருக்கும் போது வீர வண்டிய குல சத்திரிய வம்சமான எங்களுக்கு சாதி இருக்காதா? எங்களுக்கு சாதி இருக்காதா சொல்லு. இந்தியா முழுக்க சத்திய வம்சம் இருக்குது. அந்த சத்திய வம்சத்துக்கு தலைமை சத்திரியனே வீர வன்னிய குல சத்திரியன் தான். நாங்கள் அக்னியில பிறந்தவன். நாங்க குடிக்கிற சாதியானா? என் பாட்ட காலத்தை குடிப்பதே கேவலமா நினைத்த சாதி. என்னைக்கு சாராயங்களை திறந்தியோ ஒட்டுமொத்த சாதியும் குடிகார சாதியாக மாத்துறது நீங்களாடா? இந்த குடியிலான என் குடும்பம் அழிஞ்சு போச்சு. சாதி உணர்வு இருந்தால் இன்றைக்கு தமிழகத்தில் அடிச்சா திருப்பி அடிப்பாண்டா சத்திரிய அப்படின்னா, அடிச்சா திருப்பி அடிக்கிறோம் தான் தான் சத்திரிய. அடிய வாங்கிட்டு நிக்க மாட்டான் சத்திரிய. நாங்க ஆண்ட சாதி இன்றைக்கு தமிழகத்தில் கேட்கிறான். ஈழத்து கலைஞன் காசி ஆனந்தம் கேட்டது போல் ஆண்ட தலைமுறை மீண்டும் ஒருமுறை ஆள நினைப்பதில் என்ன குறை என்று கேட்டான் ஈழக்கவிஞன் காசி ஆனந்தன். மனசாடும் மன்னனுக்கு மத்தாப்பு வரவேற்பு.